சனி மகா பிரதோஷம் திரியோதசி திதியை தான் நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சனிக்கிழமை வரதுனால சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் போய் நீங்கள் சனிக்கிழமை வர பிரதோஷத்தில் போய் வழிபட்டிங்கன்னா சிவனை, மற்ற நாள் பிரதோஷம் நாளை விட இந்த சனிக்கிழமை பிரதோஷம் சிவனுக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா மற்ற நாள் பிரதோஷத்தை வழிபடுறத விட சனிக்கிழமை வர பிரதோஷத்தை வழிபட்டிங்கன்னா 1000 பிரதோஷம் இருந்ததுக்கான பலனை நமக்கு கிடைக்கும். ஏன்னா பிரதோஷங்கிறது சிவன் வந்து ஆழகால விஷயத்தை அழந்திட்டு இருந்த அந்த டைமை தான் நம்ம பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நேரங்கிறது 4-6, இது கரெக்டாக சனிக்கிழமை தான் இந்த நிகழ்வு நிகழ்ந்தது. அதனால தான் சனி மகா பிரதோஷம், வருஷத்தில் 3 இல்லை 4 டைம் இந்த மாதிரி சனி மகா பிரதோஷம் வரும். இந்த சனி மகா பிரதோஷத்தை தவற விடாமல் நீங்கள் போய் சிவாலயங்களில் வழிபட்டா மற்ற அந்த 365 நாள் வருஷத்தில் வர மற்ற பிரதோஷத்தை வழிபட்ட அத்தனை பலன்களையும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு சனி பிரதோஷம் வழிபட்டோன்னா 1000 சாதாரண பிரதோஷம் வழிபட்டதுக்கான அவ்வளவு புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். சிவனை வழிபடுறதும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே ரெட்டிப்பு பலனாக நமக்கு கிடைக்கும். சிவனுக்கு பிடிச்ச வில்வம் அதை வச்சு நீங்கள் அர்ச்சனைக்கு இது பண்ணலாம். அப்புறம் 16 வகையான அபிஷேக பொருட்கள்லாம் கொடுத்தீங்கன்னா மற்ற பிரதோஷத்தோடு இந்த பிரதோஷத்துக்கு கொடுக்குறப்ப அந்த பலன்கள் நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். எந்த வகையான தோஷமாக இருந்தாலும் சரி, 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த வகையான தோஷங்கள் எந்த இதாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷம் போய் வழிபட்டோன்னா அத்தனை தோஷமும் நீங்கி நம்ம இனிமையான வாழ்வு வாழ்வோம் அப்படிங்கிறது ஐதீகம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்ம செல்லின் செல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.